தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமேன். இரக்கத்தின் ஊற்றே இறைவா, உம் திருமகன் இயேசுவின் பாடுகளையும் இறப்பையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். அவர் நடந்து சென்ற சிலுவையின் பாதையில் அவரை பின்பற்றி சென்றிட நடந்திட நாங்கள் வந்துள்ளோம். இறுதி வரை இயேசுவின் உண்மை சீடராக நாங்கள் வாழ வரமருள வேண்டுமென்று உம்மை இறைஞ்சி மன்றாடுகின்றோம். ஆமேன். மனத்துயர் மன்றாட்டு. என் இறைவனாகிய தந்தையே, நன்மைகள் நிறைந்தவர் நீர். அனைத்திற்கும் மேலாக அன்புக்கு உரியவர் நீரே. என் பாவங்களால் உமது அன்பை புறக்கணித்ததற்காகவும் நன்மைகள் செய்ய தவறியதற்காகவும் மனம் வருந்துகின்றேன். உம் அருள் உதவியால் இனிமேல் பாவம் செய்வதில்லை என்றும் பாவத்திற்கு ஏதுவான சூழ்நிலைகளை விட்டு விலகுவேன் என்றும் உறுதி கூறுகின்றேன். எங்கள் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் பாடுகளின் பயனாக இறைவா எங்கள் மேல் இரக்கமாயிரும். அன்பு நிறை இயேசுவே, எங்களுக்காகவும் துன்புறு நிலை ஆன்மாக்களுக்காகவும் சிலுவை பாதையை தியானிப்பவர்களுக்கு அளிக்கப்படும் பலன்களை அடைய விரும்பி உம் இரக்கத்தை கெஞ்சி மன்றாடுகின்றோம். புனித மரியே, துயநிறை அன்னையே, இயேசுவின் பாடுகளின் போது அவரோடு நீர் உடனிருந்து அவருடைய பாடுகளில் பங்கேற்றது போல நாங்களும் எங்கள் அயலார் படுகின்ற துன்பங்களில் அவர்களுடன் இருந்து துணை புரியும் ஆற்றலை பெற உம் திருமகனிடம் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆமேன். முதல் நிலை. இயேசுவை தீர்ப்பிடுகிறார்கள். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செலுத்துகின்றோம். அது ஏனென்றால் உமது பாரமான சிலுவையை கொண்டு இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். என் மகளே, என் மகனே, உன் நிலையை என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. குற்றவாளி கூண்டில் நீ தனியாக நிற்கவில்லை, நிறுத்தப்பட்டிருப்பது நானும் தான். உண்மையை சொன்னேன், தேவ தூஷணம் என்றனர். நன்மையை செய்தேன், சட்டத்தை மீறினேன் என்றனர். பாவிகளை நேசித்தேன், அவர்களோடு விருந்துண்டேன், குடிகாரன் என்றனர். புதுமைகள் செய்தேன், பேய்களின் துணைவன் என்றனர். இறுதியாய் இப்போது சாவுக்கே தீர்ப்பிடப்படுகிறேன். நான் கலங்கவில்லை, காரணம் தந்தையின் விருப்பத்தையே நான் நிறைவேற்றினேன். நீயும் கலங்காதே, உனக்கு துணையாய் நான் இருக்கிறேன். உலகமே உன்னை குறை கூறினாலும் நான் உன்னை அங்கீகரிப்பேன். எங்கள் பேரில் தயவாரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மறித்த விசுவாசிகளின் ஆத்துமாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பார கடவன. ஆமேன். இரண்டாம் நிலை. இயேசுவின் தோல் மேல் சிலுவை சுமத்தப்படுகிறது. திவ்ய இயேசுவை உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செலுத்துகின்றோம். அது ஏனென்றால் உமது பாரமான சிலுவையை கொண்டு இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். சுமைகளுக்கான காரணத்தை தேடும் என் அன்பு மகனே, மகளே, உன் வலி எனக்கு புரிகிறது, உன் சோர்வு எனக்கு அர்த்தமாகிறது. ஆனால் என் சிலுவையின் அர்த்தம் உனக்கு புரிகிறதா? என் மீது சிலுவை சுமத்தப்படுகிறதே, காரணம் புலப்படுகிறதா? பாவமே அறியாத என் மீது சிலுவை சுமத்த தந்தை எப்படி இசைந்தார்? தவித்தேன் நானும், ஆனால் தயங்கவில்லை. சிலுவையே தண்டனையின் சின்னமாய் நான் பார்க்கவில்லை, மீட்பின் சாதனமாய் பார்க்கிறேன். நீயும் அப்படியே பார்க்க பழகிக்கொள். துன்பங்கள் உன்னை செம்மைப்படுத்தும். நீ பொன், எனவேதான் புடமடப்படுகிறாய், கலங்காதே. எங்கள் பேரில் தயவாரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மறித்த விசுவாசிகளின் ஆத்துமாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பார கடவன. ஆமேன். மூன்றாம் நிலை. இயேசு முதன்முறை கீழே விழுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செலுத்துகின்றோம். அது ஏனென்றால் உமது பாரமான சிலுவையை கொண்டு இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். தோல்விகளால் தோன்றிருக்கும் என் அன்பு மகனே, மகளே, உன் சோர்வின் காரணம் எனக்கு புரிகிறது, ஆனால் கலங்காதே. சர்வ வல்லமை படைத்த நானே என் சிலுவை பாதையில் சறுக்கி விழுந்தேன். தைரியமாயிருங்கள் என எல்லோரையும் தேற்றிய நானே திடமிழந்து தடுமாறினேன். ஆனால் தடுமாறியது என் உடல் மட்டுமே என்று என் உள்ளம் அல்ல.
விழுந்த நான் எழுந்தேன், இன்னும் வீரியமாய் நடந்தேன். எத்தனை முறை வீழ்ந்தோம் என்பதல்ல முக்கியம், வீழ்ந்த போதெல்லாம் எழுந்தோமா என்பதுதான் முக்கியம். தடுமாற்றத்திலும் தோல்வியிலும் எல்லோருக்கும் பங்குண்டு, இறைமகனாகிய எனக்கு கூட விதிவிலக்கில்லை. எனவே துவண்டு போகாதே, துணிவாய் எழுந்து நட. எங்கள் பேரில் தயவாரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆத்துமாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பார கடவன. ஆமேன். நான்காம் நிலை. இயேசு தன் தாயாரை சந்திக்கிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செலுத்துகின்றோம். அது ஏனென்றால் உமது பாரமான சிலுவையை கொண்டு இந்த உலகத்தை மீட்டு ரச்சித்தீர். உன் இயலாமை குறித்து கலங்கி போயிருக்கும் என் அன்பு மகனே, மகளே, உன் சோகத்தை என்னால் உணர முடிகிறது. ஆனால் கொடுப்பதும் பெறுவதும் மட்டும் வாழ்க்கை அல்ல, மாறாக இருப்பதே, நல்லோராய் இருப்பதே வாழ்க்கை. மகத்துவமிக்க மன்னர் எனப்படுவார் என்றுதான் என்னை குறித்து என் அன்னை கேள்வியுற்றார். ஆனால் இப்போது என் அன்னை பார்ப்பது மண்ணோடு மண்ணாக மாண்பிழந்து நிற்கும் என்னைத்தான். ஆனால் அவள் ஒதுங்கவில்லை, என்னை நெருங்குகிறாள், என் துன்பத்தில் ஆறுதலாய் நெருங்குகிறாள். காரணம், எங்கள் உறவு உள்ளதை அடிப்படையாய் கொண்டதல்ல, உள்ளத்தை அடிப்படையாய் கொண்டது. உன்னால் உன் உறவுகளை பொருட்களால், வசதியால், அந்தஸ்தால், தோட்டத்தால் திருப்திப்படுத்த முடியாமல் போகலாம். ஆனால் உறவுகளின் மையத்தில் உள்ளமும் உள்ளம் நிறைய அன்பும் இருந்தால் தாழ்விலும் வாழ்விலும் உடனிருக்க முடியும், ஓப்புடன் இருக்க முடியும். எனவே கலங்காதே, நானும் என் அன்னையும் உன்னோடு இருக்கிறோம். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மறைத்த விசுவாசிகளின் ஆத்மாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பார கடவன. ஆமேன். ஐந்தாம் நிலை. சிலுவையை சுமக்க சீமோன் உதவி செய்கிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செலுத்துகின்றோம். அது ஏனென்றால் உமது பாரமான சிலுவையை கொண்டு இந்த உலகத்தை மீட்டு ரச்சித்தீர். தனிமையில் தவிக்கும் என் அன்பு மகனே, மகளே, உன் தவிப்பு எனக்கு புரிகிறது. நம்மால் முடியவில்லையே, மற்றவரை நம்பி வாழ வேண்டியுள்ளதே என ஏங்கும் உன் ஏக்கமும் புரிகிறது. பிறரது உதாசீனத்திற்கு உள்ளாகும் போது ஏற்படும் உறுத்தலும் எனக்கு புரிகிறது. நானும் சிலுவையை சுமக்க முடியாது, தவித்தேன் அல்லவா? அப்போது இன்முகத்தோடு உதவ ஆளில்லை, வேண்டா வெறுப்புடன் தான் சீமோன் எனக்கு உதவினான். இருப்பினும் நான் சீமோனின் உதவியை ஏற்றுக்கொண்டேன். பிறரை சார்ந்து வாழ்வது ஒரு இழிவல்ல, சுய கௌரவம் என்ற பெயரில் சுவர்களை எழுப்புவது அறியாமை. உதவி பெறுவதும் உதவுவதும் மனிதாபிமானத்தின் பரிமாணம். மனிதன் ஒரு சமூக பிராணி, எனவே சார்ந்து வாழ்வது கேவலம் அல்ல, அதுவே மனித இயல்பு. உதவ கற்றுக்கொள், உதவியை ஏற்கவும் கற்றுக்கொள். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மறித்த விசுவாசிகளின் ஆத்துமாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பார கடவன. ஆமேன். ஆறாம் நிலை. இயேசுவின் முகத்தை வெரோனிக்கால் துடைக்கிறாள். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செலுத்துகின்றோம். அது ஏனென்றால் உமது பாரமான சிலுவையை கொண்டு இந்த உலகத்தை மீட்டு ரச்சித்தீர். ஒதுக்கப்படுவதாய் உணர்ந்து வெதும்பியிருக்கும் என் அன்பு மகனே, மகளே, உன் காயத்தின் வலி எனக்கு புரிகிறது. நானும் இதை அனுபவித்தவன் தானே. என் உடல் கோரமாகி முகம் அலங்கோலமாகி காயத்தால் களையிழந்து இருந்தபோது என் கண்கள் தேடின, என் காயத்தை துடைப்பவர்க்காய் தேடின. என்னால் பலன் பெற்றவர்கள், என்னால் குணம் பெற்றவர்கள், என்னால் பசி தீர்ந்தவர்கள், என்னை பின் சென்றவர்கள் என எத்தனையோ பேரை என்னால் நினைவு கூற முடிந்தது. ஆனால் அவர்கள் என்னை நினைவு கூறவில்லை. தவித்த வாய்க்கு தண்ணீர் தருவதைப் போல் ஒரே ஒரு பெண்மணி என் முகத்தை துடைக்கிறாள். அவளிடம் நான் என் சாயலை கண்டேன். எனக்கு ஆறுதல் தருவதற்கென தந்தையால் அனுப்பப்பட்டவள் வெரோனிக்காள். உனக்கும் அவர் ஆறுதல் அளிப்பார், கலங்காதே.
எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆத்துமாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பார கடவன. ஆமேன். ஏழாம் நிலை. இயேசு இரண்டாம் முறையாக தடுமாறி கீழே விழுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செலுத்துகின்றோம். அது ஏனென்றால் உமது பாரமான சிலுவையை கொண்டு இந்த உலகத்தை மீட்டு ரச்சித்தீர். பரிகாசத்துக்கு உள்ளாகியிருக்கும் என் அன்பு மகனே, மகளே, உன் இதயத்தின் வேதனையை நான் உணர்கிறேன். நானும் இரண்டாம் முறை விழுந்தபோது இந்த வேதனையை அனுபவித்தேனே. எப்படியாவது கல்வாரியை எட்டிவிட வேண்டும், தந்தையின் சித்தத்தை நிறைவேற்றிவிட வேண்டும் என்ற ஆசை இருக்கத்தான் செய்தது. ஆனால் உடல்தான் ஒத்துழைக்கவில்லை. சீமோனின் உதவியும் வெரோனிக்காளின் ஆறுதலும் கூட போதவில்லை. சுற்றி பார்க்கிறேன், ஏளனம் செய்வோரும் பரிகசிப்பவருமே உள்ளனர். நான் அவர்களை பார்ப்பதை நிறுத்திவிட்டேன். என் லட்சிய பயணத்தின் இலக்கை பார்த்தேன். கல்வாரியின் முகத்தை பார்த்தேன், விண்ணை பார்த்தேன், என் தந்தையின் திருமுக அன்பை பார்த்தேன். எழுந்து நடக்கலானேன். நீயும் துணிவை இழக்காதே. மனித முயற்சிகள், மனித உதவிகள் தோற்று போகும்போது கலங்காதே. மேலே பார், உன் இலக்கை பார், உனக்கு பலன் தரும் இறையை பார். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆத்துமாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பார கடவன. ஆமேன். எட்டாம் நிலை. இயேசு எருசலேம் மகளிருக்கு ஆறுதல் கூறுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செலுத்துகின்றோம். அது ஏனென்றால் உமது பாரமான சிலுவையை கொண்டு இந்த உலகத்தை மீட்டு ரச்சித்தீர். இறங்குதற்குரிய நிலையில் இருக்கும் என் அன்பு மகனே, மகளே, மற்றவர்கள் உன்னை பார்த்து பரிதாபப்படும் போது உனக்கு ஏற்படும் அவமானம் எனக்கு புதிரல்ல, புதிதும் அல்ல. என் பாடுகளின் போது எருசலேம் மகளிர் என்னை பார்த்து அழுதனரே. அப்போது நானும் இத்துயரை அனுபவித்தேன். ஆனால் அவர்கள் என் உடல் துயரை பார்த்த வேளையில் நான் அவர்கள் அகத்துயரை பார்த்தேன். எனவே நான் அவர்களுக்கு ஆறுதல் கூற முனைந்தேன். பிறர் துயரை கண்டு பரிதாபப்படுவதை விட அவர்களது துயருக்கு காரணம் அறிந்து அதை துடைப்பதே சிறந்தது என்று உணர்ந்தேன். என் பாடுகளுக்கு காரணமான பாவங்களுக்காய் அழச் சொன்னேன். உண்மையில் இறங்குதற்குரியவர்கள் அவர்கள்தான் என்பதை எண்பித்தேன். ஆறுதல் தர வந்த அவர்களுக்கு நான் ஆறுதல் கூறினேன். கண்களை விரித்து பார், இவ்வுலகில் உன்னை காட்டிலும் இறங்குதற்குரியவர்கள் பலர் உண்டு. உனக்கு கீழ் எத்தனையோ பேர், அவர்கள் துயரை காண கற்றுக்கொள். உன் துன்பம் தானாக மறையத் தொடங்கும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆத்துமாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பார கடவன. ஆமேன். ஒன்பதாம் நிலை. இயேசு மூன்றாம் முறையாக கீழே விழுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செலுத்துகின்றோம். அது ஏனென்றால் உமது பாரமான சிலுவையை கொண்டு இந்த உலகத்தை மீட்டு ரச்சித்தீர். வேதனையின் விளிம்பில் தத்தளிக்கும் என் அன்பு மகனே, மகளே, உன் வேதனையின் ஆழம் எனக்கு புலப்படுகிறது. மூன்றாவது முறையாக நான் விழுந்தபோது நானும் கூட சற்று கலங்கி போனேன். ஆனால் கெட்சமணியை உடனே நினைவு கூர்ந்தேன். கூடுமானால் இந்த துன்பக்கலம் என்னை விட்டு நீங்கட்டும் என்று ஜெபித்ததை நினைத்தேன். இந்த துன்பக்கலத்தை தந்த தந்தை அதை குடிப்பதற்கான சக்தியையும் தருவார் என்று நம்பி எழுந்தேன். நிகழ்வதெல்லாம் என் விருப்பம் அன்று, தந்தையின் விருப்பம் என்று உணர்ந்தேன். சக்தி பிறந்தது. பயணத்தை தொடர்ந்தேன். ஒடுக்கமான வழி தடைகள் நிறைந்ததுதான். ஆனால் இலக்கு சரியானது, வெற்றி உறுதியானது. அகன்ற பாதையின் கலபம் உன்னை விட்டு அலைக்கழிக்கும் போது களைப்பு வரலாம், பின்னடைவு வரலாம், விரக்தி கூட வரலாம். ஆனால் பாதையை மட்டும் மாற்றிவிடாதே. காரணம், இது உன் திட்டம் அல்ல, இறை திட்டம். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆத்துமாக்கள்
சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பார கடவன. ஆமேன். 10 நிலை. இயேசுவின் ஆடைகளை களைகின்றார்கள். திவ்ய இயேசுவை உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செலுத்துகின்றோம். அது ஏனென்றால் உமது பாரமான சிலுவையை கொண்டு இந்த உலகத்தை மீட்டு ரச்சித்தீர். அவமானத்தால் அல்லல் படும் என் அன்பு மகனே மகளே, உன் துயரத்தின் உச்சம் எனக்கு புரிகிறது. நானும் அவமானத்தை அனுபவித்தவன் தானே. இதுவரை என் உடலை வருத்தியவர்கள், வசை மொழிகளாலும் கசையடிகளாலும் என்னை வருத்தியவர்கள் இப்போது என் ஆடையை களைந்து என் மனித மாண்பையை குலைக்கிறார்கள். என்னை நிர்வாணப்படுத்தி நிர்மூலமாக்கி அவமானத்தின் உச்சத்தை அடைய செய்கிறார்கள். அனைத்தையும் ஏற்றுக்கொள்கிறேன். மனிதர் முன்னிலையில் நான் அவமானப்பட்டாலும் ஏளனத்துக்குள்ளானாலும் என் தந்தை மனம் குளிர்ந்து இவரே என் அன்பார்ந்த மகன் என்று சொல்வதை உணர்ந்தேன். என் அழுகையை அக்களிப்பாய் மாற்றவும் என் அவமானத்தை மாண்பாய் மாற்றவும் வல்லவரே இவற்றை அனுமதித்துள்ளார் என்றுணர்ந்தேன். நீயும் தோய்ந்து போகாதே. அவமானத்தின் அர்த்தம் இப்போது புரியாது. அவகாசம் கொடு, இறுதியில் ஆனந்தம் வரும். எங்கள் பேரில் தயவாரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாரும். மரித்த விசுவாசிகளின் ஆத்துமாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பார கடவன. ஆமேன். 11 நிலை. இயேசுவின் கைகளை ஆணிகளால் துளைக்கிறார்கள். திவ்ய இயேசுவே உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செலுத்துகின்றோம். அது ஏனென்றால் உமது பாரமான சிலுவையை கொண்டு இந்த உலகத்தை மீட்டு ரச்சித்தீர். நன்றி கெட்டவர்களின் நச்சு செயல்களால் காயப்பட்டிருக்கும் என் அன்பு மகனே மகளே, உன் காயத்தின் ரணம் எனக்கு புரிகிறது. இதையேத்தான் நானும் அனுபவித்தேன். ஆசீர்வதித்த என் கைகளை ஆணிகளால் அறைந்தார்கள். நற்செய்தியை பறைசாற்ற நடமாடிய என் கால்களை துளைத்து வதைத்தார்கள். அவர்களுக்காகவே துடித்த என் இதயத்தை ஊடுருவ குத்தினார்கள். அவர்களுக்காகவே வாழ்ந்த என்னை வதைத்து சிலுவையில் அறைந்தார்கள். ஆனால் அதை நான் உவப்புடன் ஏற்றுக்கொண்டேன். கைமாறு கருதி நான் எதையும் செய்வதில்லை. எனக்கு கைமாறு என் தந்தையிடம் உண்டு என்பது எனக்கு தெரியும். நீயும் துவண்டு போகாதே. விண்ணகத்தில் உள்ள உங்கள் தந்தை உங்கள் நற்செயல்களுக்கு தக்க கைமாறு அளிப்பார். எங்கள் பேரில் தயவாரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆத்துமாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பார கடவன. ஆமேன். 12 நிலை. இயேசு சிலுவையில் உயிர் விடுகிறார். திவ்ய இயேசுவை உமை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். அது ஏனென்றால் உமது பாரமான சிலுவையை கொண்டு இந்த உலகத்தை மீட்டு ரச்சித்தீர். நிறைவற்றவனாய் தவிக்கும் என் அன்பு மகனே, கைவிடப்பட்டவள் போல் கதறும் என் அன்பு மகளே, உன் நெஞ்சை அடைக்கும் துக்கம் எனக்கு புரிகிறது. தாகமாய் இருக்கிறது என நானும் கூட தவித்தேனே. என் இறைவா, என் இறைவா, ஏனென்னை கை நெகிழ்ந்தீர் என நானும் கூட கதறினேனே. மரண வேளையிலும் ஆன்மாக்களை ஆதாயம் செய்யும் என் பணி நிறைவடையாத ஏக்கம் தாகம் என்னை வாட்டியது. எப்போதுதான் என் தாகம் தீரும் என்ற பரிதபிப்பில் நான் கதறினேன். ஏனென்னை கை நெகிழ்ந்தீர் என்று. ஆனால் சட்டென்று உணர்ந்தேன், கைவிடப்பட்டவன் அல்ல நான், என்னையே கையளித்தவன் தந்தை எனக்கு கொடுத்த துன்பக் களத்திலிருந்து சுவைத்து எல்லாம் நிறைவேறிற்று என்று என் பங்கை செவ்வனே முடித்து என் உயிரை கையளித்தவன் நான். நீயும் உன்னையே கையளித்து விடு. உன் பங்கை செய், மிச்சத்தை இறைவன் நிறைவாக்குவார். எங்கள் பேரில் தயவாரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆத்துமாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பார கடவன. ஆமேன். 13 நிலை. இறந்த இயேசுவை அன்னையின் மடியில் கடத்துகிறார்கள். திவ்ய இயேசுவே உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செலுத்துகின்றோம். அது ஏனென்றால் உமது பாரமான சிலுவையை கொண்டு இந்த உலகத்தை மீட்டு ரச்சித்தீர். தோற்றுப்போய் துவண்டிருக்கும் என் அன்பு மகனே மகளே, உன் விரக்தி எனக்கு புரிகிறது.
உன் மனப்புழுக்கத்தை நான் உணர்கிறேன். என் தாயை பார், இறந்த என் உடலை அவள் மடிமீது கிடத்துகிறார்கள். அவள் மனதில் என்ன போராட்டம் நடந்திருக்கும் எண்ணிப்பார். மங்கள வார்த்தையின் போது அவரது அரசுக்கு முடிவே இராது என்று அருளப்பட்டது. ஆனால் இப்போதோ எல்லாம் முடிந்து விட்டது. அவளால் புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆனால் ஒன்று மட்டும் புரிந்தது, உமது வார்த்தையின்படி ஆகட்டும் என்று சொன்னதன் விலை இப்போது புரிந்தது. ஏமாற்றம் தோல்வியாகிவிட முடியாது, சிதைவு அழிவாகிவிட முடியாது. அதுவே புத்தீரின் வித்து என்பதை புரிந்து கொண்டாள். நீயும் அவள் பிள்ளை அல்லவா, பயப்படாதே. வியாகுலங்கள் வீரமுழக்கமாய் விரைவில் மாறும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மறித்த விசுவாசிகளின் ஆத்துமாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பார கடவன. ஆமேன். 14 நிலை. இயேசுவை கல்லறையில் அடக்கம் செய்கின்றார்கள். திவ்ய இயேசுவை உமை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செலுத்துகின்றோம். அது ஏனென்றால் உமது பாரமான சிலுவை கொண்டு இந்த உலகத்தை மீட்டு ரச்சித்தீர். இல்லாமையாலும் இயலாமையாலும் இன்னலுறும் என் அன்பு மகனே, மகளே, உன் வழி எனக்கு புரிகிறது. விலாசமே இல்லாதவளாய் நீ இருப்பதைப் போல் நானும் இருந்தேனே. மாட்டு கொட்டகையில் பிறந்த நான் இரவல் கல்லறையில் துயில்கிறேன். ஏழ்மையின் வேதனை எனக்கு புரிகிறது. அகில உலகத்தையும் படைத்து எங்கும் நிறைந்திருக்கும் எனக்கே இந்த உலகம் இடம் தரவில்லை. செல்வம், பேர், புகழ், கல்வி இவற்றால் இந்த உலகில் இடம் பிடிக்கவில்லை என்று இயங்குகிறாயே. இந்த உலகம் உன் நிரந்தர இடமில்லை. இது ஒரு பயணம்தான். நீ இடம் பிடிக்க வேண்டியது உன் தந்தையின் இல்லத்தில். அங்கு செல்வமும் சீரும் சிறப்பும் நுழையாது, பண்பும் பாசமும் புண்ணியமுமே நுழையும். அழிந்து போகாத செல்வம் சேர்த்து விட்டாயா? அதை சேகரி. உன் தந்தையின் இல்லிடத்தில் உறைவிடங்கள் பல உண்டு. உனக்காய் ஒன்றை நான் தயார் செய்கிறேன், கலங்காதே. எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மறித்த விசுவாசிகளின் ஆத்துமாக்கள் சர்வேசுண்ட இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பார கடவன. ஆமேன். திருத்தந்தையின் வேண்டுதல் கருத்துக்கள் நிறைவேறவும் துயர் ஒரு நிலையிலிருக்க ஆன்மாக்களின் இளைப்பாற்றிற்காகவும் வேண்டிக் கொள்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்னும் இருப்பதாக. ஆமேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.